நேயர் மாட்ட நக்கர மாடு கெடுத்து மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானிடா. என்னமா பண்ற? ஏன் மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கிறேன்? சரி, பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களா? பக்கத்துலயா? ஆமா, நீ கொஞ்சம் தனியா வாமா. அட, என்னன்னு சொல்லு. ஐயோ, நீ தனியா வாமா சொல்ற. சொல்லு, வந்துட்டேன். பாப்பா வேற பெரிய மனுஷி ஆயிட்டாமா. என்னது, பாப்பா பெரிய மனுஷி ஆயிட்டாளா? காலங்காத்தாலும் நல்ல விஷயம் சொல்ற. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்கறே. நீ கொஞ்சம் நேர்ல சீக்கிரம் கிளம்பி வாமா நான் சொல்றேன். இப்ப வந்துட்டே, இப்ப வந்துட்டே, இப்ப வந்துட்டே. அம்மா, இன்னொரு விஷயம், நீ வரும்போது யாரையும் கூட கூட்டிட்டு வராத, நீ மட்டும் தனியா வா. ஏண்டி? நீ வாமா சொல்றேன், நேர்ல வா. இதோ இப்ப வந்துட்டே, இப்ப வந்துட்டே. சொல்லு. உங்க அம்மாட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க. என்ன சொன்னாங்க? வரேன் நாங்க. சரி, வர வரைக்கும் யாரு கூட சொல்லிராத. அம்மா வந்தவங்க பேசி முடி பண்ணிக்கல. காதும் காது வச்ச மாதிரி இருக்கும். எங்க பேத்திய அடி சுதா, இது என்னது? ஏண்டி எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை யாட்ட முந்திட்டு வருவே, இதுக்கும் கொக்கால முந்திட்டியா? ஆட்டா, உன்னை யாருங்க வர சொன்னது? இந்த ஊரு சனம் என்ன பேசுண்டி? என் பெரிய வேத்திய உனி எவன் கட்டிப்பா? சரி, சும்மாதான் இருங்களா. இப்ப ஊர் உலகத்துல நடக்க என்ன நடந்து போச்சுங்க? அட, நீங்க பேசாம இருங்க. நீங்க எனக்கு முதல்லயே தெரியும், என்ன சின்ன புள்ள எப்பாரு தின்னுகிட்டே இருப்பா, அத முதல்ல குத்த வச்சுக்கோன்ப்பா. விடுங்க நீ, இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? என்னது, அக்கா தங்கச்சி இருந்தாலும் உடம்பாக்கு வேற வேறதானா? நல்லா திங்க வைங்க போதும். ஊர் உலகத்துல இப்படி பார்த்தது இல்ல சாமி. நானு எப்படி இப்படி சாதாரணம் எடுத்துக்கிறாங்களோ தெரியல. நாலு பேர் கேட்டா என்ன நினைப்பாங்க? அட, ஊர் உலகத்துல நாலு பேர் நாலு விதமா பேசத்தான் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு எடுத்துட்டு வீடு. கண்ணே, நீ கவலைப்படாத சாமி, அடுத்த வருஷமே நீ பெரிய மனுஷி ஆகணும்னு அந்த மாரியாத்தாளுக்கு நான் தினமும் நைதீபம் போட போறேன். அடுத்த வருஷமே நான் பெரிய பொண்ணானா, எனக்கு நீ 100 பவுன் கொண்டாந்து போட்டுருவிய. முகரக்கட்டை பார், வயசுக்கு வர துப்பிலாட்டி வாயக்கேளு, ஏதோ இருக்கு. ஆத்தா, நான் வராட்டி பரவாயில்ல, நீ வேணா இன்னொருக்கா வயசுக்கு வா, நான் உனக்கு சடங்கு செஞ்சு விடுறேன். என்னங்கடி எழுப்ப வேண்டி கிடக்குது உங்களுக்கு? அக்கா, இன்னொரு ரெண்டு தேங்கா. அவ எப்படி வருவா கோயிலுக்குள்ள? தலைக்கு தண்ணி ஊத்தி இருக்கிறான். அதான் கோயிலுக்கு வெளியில கவிதாவோட உட்கார வச்சுட்டு வந்திருக்கிறேன். அந்த காலத்திலயே என் பிள்ளைத்தான் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சோம். என்ன கண்ட்ரிங்க? ஒடிசா. ஒடிசா? நல்ல கண்ட்ரிங்க, நல்ல கண்ட்ரிங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, எங்க இருக்க? நான் கோயிலுக்கு வெளியில இருக்கேன், நீ வெளியில வா. தம்பி,
அந்த காலத்திலேயே இந்த இடம் எல்லாம் எங்களுக்குதான். இப்பதான் கோயில் கழுவி வச்சோம் சாமி. பூவெல்லாம் போட்டு முடிச்சிட்டேங்க சாமி. அது ஆயிடுச்சா? இதப்பா புதுசா இருக்கு வளையல. போய் அந்த நெய் எடுத்துக்கோ. என் பிள்ளைக்கு ஒண்ணு வாங்கி தரீங்க? இது மாதிரி நெய்யா நெய் எடுத்து வாப்பா. நெய் நெய் நல்லா இருக்கு. இந்த மாதிரி கோயில நல்ல தண்ணி வரமாட்டிருக்கு. நல்ல தண்ணி உப்பு தண்ணியா? இந்த ஊர்லயே முதல் முதல்ல போர் போட்டது எங்க வீட்டுக்காரரு. அப்புறம் இந்த ஊர்ல பஸ் வந்துச்சுல்ல ஐயா, ரொம்ப சந்தோஷம். குடும்பத்தோடு வந்து அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செஞ்சு அம்பாளை சந்தோஷப்படுத்திட்டீங்க, மனம் குளிர்ந்து இருக்கு. இதே மாதிரி வர்ற வருஷத்துல உங்க பெரிய பேத்தி பெரியமிசியானதும் குடும்பத்தோடு வந்து அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செஞ்சு சந்தோஷப்படுத்துங்க. உன்னைத்தான் சொல்றாங்க சாமி, கும்பிடு. நினைக்கிறேன் போங்க. குளிக்க போகணும், என்னோட துணி எல்லாம் உள்ள இருக்கு, அதை மட்டும் நான் உள்ள வந்து எடுத்து நில்லடி. துணி தான் வேணே, போய் குச்சி எடுத்துட்டு வா. அங்க இருக்க போய் எடுத்துட்டு வாடி. வை அப்படி வை பற்றப்பு. இந்த நட பார்த்து ஊத்துங்க. ஏ கொண்டு வந்து முட்டை வச்சு தீட்டு படுறக்கா, பேசாம சாப்பிடு. ஐயோ கீழே விழுந்துட்டி. ஐயோ இப்ப என்னங்க பண்றது? ஒண்ணு பண்ணி என்ன தூக்கி விடுறி? ஐயோ இருங்கத்தா, நான் ஏதாவது பண்றேன் உங்களுக்கு. அத்தை இந்தாங்க இத புடிச்சு வாங்க. நீங்க இவ்ளோ கெஞ்சி கேக்குறதுனால தான் வீட்டுக்குள்ள வர்றேன். அப்புறம் தீட்டு பட்டுருச்சுன்னு சொல்லக்கூடாது. பாடி வர்றேன். ஐயோ இவளோட பறந்து தோலையடி. ஐயோ ஐயோடக்ஸ் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் இடுப்புல போட்டு விடுறேன். அத்தை
அது பக்கத்து ரூம்ல இருக்கு, பரவாயில்லையா? சாமி ரூம்லயே இருந்தாலும் சரிடி, எடுத்துட்டு வாடி. இன்னைக்கு மட்டுமா என்னைக்குமே வா? அடி என்னைக்கு தாண்டி போய் எடுத்துட்டு வாடி. அவங்க கடைசியில் ஏன் வலிக்கவே வந்துட்டாங்க சாமியே? ஏந்தங்க இவ்வளவு சலுப்பா உட்காந்துருக்குற? வீட்டுக்கு போகணுமா? சும்மா ஐடியா பண்ணட்டுமா? கண்ணே பாட்டி, நீ எங்க வீட்டு பக்கம் தான் சாமி போற? ஆமாங்க பாட்டி. யாரையாவது டிராப் பண்ணுங்களா? ஆமாங்க கண்ணே. யாரைங்க? ஒரே இடுப்பு வழியா இருக்குது, நான் முன்னாடி போறேன். நீங்க பாப்பால பத்திரமா பொடி நடைய கூட்டிட்டு வாங்க. நீ போதுங்க. சாமியே இரும்பளையும் போட்டிருக்கு, பத்திரமா பாத்துக்கோ. ஏய் நீ எப்ப இந்த வளையும் போடலான் இருக்கிற? நீ மண்டைய போட்ட உடனே நான் வளையும் போட்டுக்கிறேன். வாய் மேல போட்டனடி. இங்க பாரு, எப்பவுமே கையில எள்ளு, கருஞ்சீரகம், கருப்பட்டி எல்லாம் வச்சிருக்கோம், புரிஞ்சுதா? சரிங்க கிளட்டு டாக்டரே. என்னடி என்னடி ஆட்டம், என்ன ஆட்டம்? என்னங்களை பசங்களோட ஆடாத, பக்கத்து வீட்டுக்கு போகாத, இங்கேயும் அங்கேயும் நிக்காத, ஜங்கு ஜங்குன்னு குதிக்காது, எத்தனை சொல்ற? நிறைய வீட்டுக்கள நிறைய வீட்டுக்கள. என்னடி சபாஸ், அதெல்லாம் சூரிய டயலாக், உனக்கு சொன்னா புரியாது. அதை விடு, இவ்ளோ பேச்சு பேசுறியே, மொத நீ குடி. ஏண்டி இனி இந்த வயசுக்கு மேல இதை நான் குடிச்சேன், ஆணையும் குதிரையுமா குடிக்க போறேன்? இந்த டயலாக் எல்லாம் இங்க வேண்டாம். உண்மையாலுமே நீ ஒரு பொம்பளை, பொம்பளை பாட்டியா இருந்தா குடிச்சு காட்டு. அதான் இதெல்லாம் குடிக்காதுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஈஸியா குடிச்சு போடு. ஆமா ஆமா, ஆத்த குடிக்காத என்னையா குடிங்காத்தா. சொல்லிக்கிட்டே இருக்கு, அதனால எந்த ஆம்பளைங்க பக்கத்துலயும் போய் நிக்க கூடாதான். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வா வாடா. இப்ப நீ பெரிய பொண்ணோ சின்ன பொண்ணோ, அப்பாவுக்கு எப்பவுமே நீ குழந்தா. யாரு என்ன சொன்னாலும் நீ காதுல வாங்கிக்காத. ஆத்தாவா விளக்கனை ஒரு சொம்ப குடிச்சிட்டு போய் பாத்ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்குது, வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகுது. என்ன ஆத்தா, இன்னொரு சொம்பு விளக்கெண்ணெய் குடிக்கிறியா? ஒரு கலக்கு கலக்கலாம். ஐயா